ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசேகர்பாலாஏடு. முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம், தமிழ்நாட்டில் வந்து 11 புதிய நர்சிங் கல்லூரிகள் ஆரம்பிக்க போகிறாங்க. அதுக்கு வந்து மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. ஸோ எந்தெந்த இடத்துல அந்த கல்லூரிகள் ஆரம்பிக்க போகிறாங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ராஜசேகர் பாலாஏடியூவை யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ வந்து 11 நியூ நர்சிங் காலேஜஸ் வில் பி கமென்ஸ்ட் இன் தமிழ்நாடு எப்போருந்து 2024 ஓகேவா? 2024 அகடமிக் இயர்லேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு உண்டான மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து 2014 முதல் உருவாக்கப்பட்ட மருத்துவக் கல்லூரிகளுக்கு அருகிலேயே 1570 கோடி செலவில் 157 புதிய செவிலியர் கல்லூரிகளை ஏற்படுத்துவதற்கு பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஓகேவா? 2014 ஆரம்பிக்கப்பட்ட மருத்துவக் கல்லூரிகள் இன்னைக்கு வரைக்கும் ஆரம்பிச்சிருக்கிற கல்லூரிகளுக்கு பக்கத்திலேயே வந்து நர்சிங் கல்லூரிகள் 157 கல்லூரிகள் இந்திய அளவில் ஆரம்பிக்க போறதுக்கு ஒப்புதல் வந்திருக்கு, ஓகேவா? ஸோ அப்போ இதன் மூலம் ஆண்டுதோறும் கூடுதலாக சுமார் 15,700 செவிலியர் பட்டதாரிகள் உருவாக வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. ஸோ வருஷத்துக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,700 செவிலியர் பட்டதாரிகள் வந்து பட்டம் முடிச்சுட்டு வெளிவரதுக்கான வாய்ப்பு இந்திய லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் வந்து எங்கெல்லாம் அந்த 11 கல்லூரிகள் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ அமையுள்ள இடங்கள் என்னென்னா திருப்பூர், நீலகிரி, ராமநாதபுரம், நாமக்கல், திண்டுக்கல், விருதுநகர், கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், நாகப்பட்டினம், அரியலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி. ஸோ இந்த 11 இடத்துல தான் நியூ கவர்மெண்ட்டினுடைய நர்சிங் காலேஜஸ் வரப்போகுது, ஓகேவா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக நர்சிங் காலேஜுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.